ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விச்சிக்குட்டி சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருவாடு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கொல்லி கருவாடு தான் எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை மிதமான தீயில வச்சு கருவாட்டை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடு தொட்டால் நல்லா சூடேறி இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா நாலாபரமும் சூடான பிறகு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா சூடாயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது அந்த கருவாட்டில் சுடுதண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ண போகிறோம் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணாவே போதும் ஃபஸ்ட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலறி விடுங்க கையை வைக்க முடியாததுனால நான் கரண்டியில் கலறிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா விட்டு வாஷ் பண்ணுங்கள் எதனால் நம்ம இது பண்ணுறோன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும் பொதுவாக கருவாட்டில் நிறையா மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இந்த சுடுதண்ணியில் நம்ம கழுவுறதுனால நல்லா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நல்லா வந்துடும் கருவாட்டை ஒரு மூணு முறை நல்லாவே அலசணும் கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நீங்க கழுவும் பொழுது அதுல இருக்க தூசு மண்ணெல்லாம் நமக்கு ஈஸியா வந்துடும் இப்போ இதை கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையானது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆன பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்தணும் கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் இது மூணையும் சேர்த்து நல்லா விட்டுக்கணும் கூட கொஞ்சம் சோம்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு முழுக்கட்டி அளவு பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இப்போவே சேர்த்துக்கலாம் வாசம் சூப்பராக இருக்கும் நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ ஒரு நாலு தக்காளி பழத்தை நான் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா நம்ம கிளறணும் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம தக்காளியை வேக வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு இப்போது பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளற போகிறோம் நம்ம இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதோடு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் கருவாடு காம்பினேஷன் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் வேகத்திற்கு தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு எண்ணெயும் மேலாக மிதங்குது இப்போது அரை மூடி அளவு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி அந்த கத்திரிக்காயோடு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா அடியோட கிளறி விடுங்க சுத்தியும் எடுத்து விடுங்க அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம முக்கியமான பொருள் சேர்த்த போகிறோம் அதுதான் தயிர் நல்ல புளிச்ச தயிராக ரெண்டு ஸ்பூன் சேத்திக்கலாம் நம்ம பொதுவாக கருவாட்டு குழம்புல புளி தான் சேர்த்துவோம் ஆனால் நம்ம இப்போ தயிர் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப வித்தியாசமான சுவை தரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் தயிர் சேர்த்த விருப்பமில்லாதவங்க புளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கொல்லி கருவாட்டை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும் அந்த கருவாட்டோட இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிவிக்க போறோம் போகிறோம் கருவாடை நம்ம சுடுதண்ணில் நம்ம கழுவும் பொழுதே அது பாதி அளவுக்கு வெந்திருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கருவாடை சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்த பிறகு கடைசியாக மல்லித்தலையை தூவி நல்லா கிளறி விடுங்க எண்ணெய் மேலே மிதங்குற அளவுக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருவாட்டு கொழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு வாங்க சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மி அம்மி டேஸ்டி டேஸ்டி கத்திரிக்காய் கருவாட்டு கொழம்பு தயாராயிடுச்சு வீடே மணமணக்கிற அசத்தலான சுவையில் கத்திரிக்காய் கருவாட்டு கொழம்பு தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட முக்கியமான டேஸ்டே நம்ம அந்த தயிர் சேர்த்துனது தான் நம்ம யூஸ்வலாக புளி தான் சேர்த்து இருப்போம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த கருவாடாக இருந்தாலுமே நீங்கள் இதோட சேர்த்து செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்